இரண்டு மக்கபேர் பிரிவு 7. அக்காலத்தில் சகோதரர்கள் எழுவரும் அவர்களுடைய தாயும் கைது செய்யப்பட்டார்கள். சாட்டைகளாலும் வார்களாலும் அடிக்கப்பட்டு சட்டத்துக்கு முரணாக பன்றி இறைச்சியை உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் ஒருவர் மற்றவர்களின் சார்பில், நீ எங்களிடமிருந்து கேட்டறிய விரும்புவது என்ன? எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களை மீறுவதை விட நாங்கள் இறக்க துணிந்திருக்கிறோம் என்றார். உடனே மன்னன் கடும் சீற்றம் கொண்டான். அகன்ற தட்டுகளையும் கொப்பரைகளையும் சூடாக்கும்படி ஆணையிட்டான். அவை விரைவில் சூடாக்கப்பட்டன. முன்னர் பேசியவருடைய உடன்பிறப்புகளும் தாயும் பார்த்து கொண்டிருக்க, அவருடைய நாக்கை துண்டிக்கவும் குடுமி தோலை கீறி எடுக்கவும் கை கால்களை வெட்டவும் மன்னன் ஆணையிட்டான். அவரால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் அவர் இன்னும் உயிருடன் இருந்த போதே அவரை அடுப்புக்கு அருகில் கொண்டு போய் அகன்ற தட்டில் போட்டு வாட்டும்படி கட்டளையிட்டான். அதிலிருந்து புகை எங்கும் பரவியது. ஆனால் அவருடைய சகோதரர்களும் தாயும் மதிப்போடு இறக்கும்படி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டிக் கொண்டார்கள். கடவுளாகிய ஆண்டவர் நம்மை கண்காணித்து வருகிறார். மக்களுக்கு எதிராக சான்று பகர்ந்து அவர்கள் முன் ஆண்டவர் தம் ஊழியர்கள் மீது இரக்கம் காட்டுவார் என்று மோசேயின் திருப்பாடலில் வெளிப்படுத்தியிருப்பது போல் அவர் உண்மையாகவே நம் மீது பரிவு காட்டுகிறார் என்று சொல்லிக் கொண்டார்கள். முதல் சகோதரர் இவ்வாறு இறந்தபின் கேலி செய்யுமாறு இரண்டாம் அவரை கூட்டி வந்தார்கள். அவருடைய தலையில் தோலை முடியோடு உரித்த பிறகு, பன்றி இறைச்சியை உண்ணுகிறாயா? அல்லது உன் உடல் உறுப்பு ஒவ்வொன்றையும் நாங்கள் வதைக்கட்டுமா என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் தம் தாய்மொழியில், உண்ணமாட்டோம் என்று பதிலுரைத்தார். ஆகவே அவரும் முந்தின சகோதரரை போலவே கொடிய துன்பங்களுக்கு உள்ளானார். தாம் இறுதி மூச்சு விடும் வேளையில், நீ ஒரு பேயன், நீ எங்களை இம்மை வாழ்வில் நின்று அகற்றி விடுகிறாய், ஆனால் நாங்கள் இறந்தபின் என்றென்றும் வாழுமாறு அனைத்துலக அரச எங்களை உயிர்த்தெழ செய்வார், ஏனெனில் நாங்கள் இறப்பது அவருடைய கட்டளைகளின் பொருட்டே என்று கூறினார். அவருக்கு பிறகு மூன்றாம் அவரை அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உடனடியாக தம் நாக்கையும் கைகளையும் அவர் துணிவுடன் நீட்டினார். நான் இவற்றை விண்ணக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். அவருடைய சட்டங்களுக்காக நான் இவற்றை பொருட்படுத்துவதில்லை. அவரிடமிருந்து மீண்டும் இவற்றை பெற்றுக்கொள்வேன் என நம்புகிறேன் என்று பெருமிதத்தோடு கூறினார். அவர் தம் துன்பங்களை பொருட்படுத்தவில்லை. எனவே மன்னனும் அவனோடு இருந்தவர்களும் இந்த இளைஞனின் எழுச்சியை கண்டு வியந்தார்கள். அவரும் இறந்தபின் நான்காம் அவரையும் அவர்கள் அவ்வண்ணமே துன்புறுத்தி கொடுமைப்படுத்தினார்கள். அவர் இறக்கும் தருவாயில் கடவுள் மீண்டும் உயிர்த்தெழ செய்வார் என்னும் நம்பிக்கை எனக்கு இருப்பதால் மனிதர் கையால் இறக்க விரும்புகிறேன், ஆனால் நீ வாழ்வு பெற உயிர்த்தெழ மாட்டாய் என்றார். அதன்பின் ஐந்தாம் அவரை கூட்டி வந்து அவரையும் வதைத்தார்கள். அவர் மன்னனை பார்த்து, நீ சாவுக்குரியவனாய் இருந்தும் மனிதன் மேல் உனக்கு அதிகாரம் இருப்பதால் நீ விரும்பியதை செய்கிறாய், ஆனால் கடவுள் எங்கள் இனத்தை கைவிட்டு விட்டார் என எண்ணாதே. அவரின் மாபெரும் ஆற்றல் உன்னையும் உன் வழிமரபினரையும் எவ்வாறு வதைக்கப் போகிறது என்பதை நீ விரைவில் காண்பாய் என்றார். அவருக்கு பின் ஆறாம் வரை கூட்டி வந்தார்கள். அவரும் உயிர் பிரியும் வேளையில், வீணாக நீ ஏமாந்து போகாதே, ஏனெனில் எங்கள் பொருட்டே, எங்கள் கடவுளுக்கு நாங்கள் செய்துள்ள பாவங்களின் பொருட்டே இவ்வாறு துன்பப்படுகிறோம். ஆகவேதான் இத்தகைய வியத்தகு செயல்கள் எங்களுக்கு நிகழ்ந்துள்ளன. ஆனால் கடவுளுக்கு எதிராக போராட துணிந்த நீ தண்டனைக்கு தப்பலாம் என எண்ணாதே என்று கூறினார். எல்லாருக்கும் மேலாக அவர்களுடைய தாய் மிகவும் போற்றுதற்குரியவர், பெரும் புகழுக்குரியவர். ஒரே நாளில் தம் 7 மைந்தர்களும் கொல்லப்பட்டதை அவர் கண்ட போதிலும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அவை அனைத்தையும் மிக துணிவோடு தாங்கிக் கொண்டார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழியில் அறிவுரை கூறினார். பெருந்தன்மை நிறைந்தவராய் பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் இணைத்து அவர்களிடம், நீங்கள் என் வயிற்றில் எவ்வாறு உள்ளானீர்கள் என நான் அறியேன். உங்களுக்கு உயிரும் மூச்சும் அளித்ததும் நான் அல்ல, உங்களுடைய உள்ளுறுப்புகளை ஒன்று சேர்த்ததும் நான் அல்ல. உலகை படைத்தவரே, மனித இனத்தை உருவாக்கியவர், எல்லா பொருள்களையும் உண்டாக்கியவர், அவரே தம் இரக்கத்தினால் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார். ஏனெனில் அவருடைய சட்டங்களை முன்னிட்டு நீங்கள் இப்போது உங்களையே
பொருட்படுத்துவதில்லை என்றார். தாம் இகழப்படுவதாக அந்தியோக்கு நினைத்தான். அந்த தாயின் கூற்றில் ஏளனம் இருப்பதாக ஐயுற்றான். எல்லோருக்கும் இளைய சகோதரர் இன்னும் உயிரோடு இருக்க கண்டு உன் மூதாதரின் பழக்க வழக்கங்களை நீ கைவிட்டு விட்டால் உன்னை செல்வனாக்குவேன், பிற அழுக்காறு கொள்ளும் வகையில் உயர்ந்தவனாகவும் ஆக்குவதோடு என் நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டு உனக்கு உயர் பதவி வழங்குவேன் என்று சொன்னது மட்டுமன்றி உறுதியும் கூறி ஆணையிட்டான். அவ்விளைஞர் மன்னனின் சொற்களுக்கு சிறிதும் செவி சாய்க்காததால் அவருடைய தாயை அவன் தன்னிடம் அழைத்து அந்த இளைஞர் தம்மையே காத்துக்கொள்ளும்படி அறிவுரை கூறுமாறு வேண்டினான். மன்னன் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டதனால் அந்த தாய் தம் மகனை இணங்க வைக்க இசைந்தார். ஆனால் அந்த கொடுங்கோலனை ஏளனம் செய்தவராய் அவர் தம் மகன் பக்கம் குனிந்தவாறு தம் தாய்மொழியில், மகனே, என் மீது இரக்கம் கொள். 9ஆம் மாதம் உன்னை என் வயிற்றில் சுமந்தேன். 3 ஆண்டு உனக்கு பாலூட்டி வளர்த்தேன். இந்த வயது வரை உன்னை பேணி காத்து வளர்த்துள்ளேன். குழந்தாய், உன்னை நான் வேண்டுவது விண்ணையும் மண்ணையும் பார், அவற்றில் உள்ள அனைத்தையும் உற்று நோக்கு. கடவுள் இவை அனைத்தையும் ஏற்கனவே இருந்தவற்றிலிருந்து உண்டாக்கவில்லை. இவ்வாறே மனித இனமும் தோன்றிற்று என்பதை அறிந்து கொள்வாய். இக்கொலைஞனுக்கு அஞ்சாதே. ஆனால் நீ உன் சகோதரர்களுக்கு ஏற்றவன் என மெய்ப்பித்து காட்டு. இறைவனின் இரக்கத்தால் உன் சகோதரர்களோடு உன்னையும் நான் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி இப்போது சாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஊக்கமூட்டினார். தாய் பேசி முடிப்பதற்குள் அந்த இளைஞன் பின்வருமாறு கூறினான். எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? மன்னனின் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். மோசே வழியாக எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தின் கட்டளைக்கே கீழ்ப்படிவேன். எபிரேயருக்கு எதிராக எல்லா வகை துன்பங்களையும் திட்டமிட்டு நீ கடவுளின் கைக்கு தப்ப மாட்டாய். எங்கள் சொந்த பாவங்களின் பொருட்டே நாங்கள் துன்புறுகிறோம். எங்களை கண்டிக்கவும் பயிற்றுவிக்கவும் உயிருள்ள எங்கள் ஆண்டவர் சிறிது காலம் சினம் கொண்டாலும் தம் ஊழியர்களாகிய எங்களோடு மீண்டும் நல்லுறவு கொள்வார். ஆதலால் எழிந்தவனே, எல்லா மனிதர்களும் கேடுகட்டவனே, விண்ணக இறைவனின் மக்களை நீ தண்டிக்கும் போது செருக்குறாதே. உறுதியற்றவற்றை நம்பி திமிர் கொண்டு துள்ளாதே. எல்லாம் வல்லவரும் அனைத்தையும் காண்பவருமான கடவுளின் தண்டனை தீர்ப்பு நின்று நீ இன்னும் தப்பிவிடவில்லை. என் சகோதரர்கள் சிறிது துன்பப்பட்ட பின் கடவுளுடைய உடன்படிக்கைக்கு ஏற்ப என்றுமுள்ள வாழ்வில் பங்கு கொண்டார்கள். ஆனால் நீ கடவுளின் தண்டனை தீர்ப்பால் உன்னுடைய ஆணவத்திற்கு ஏற்ற தண்டனையை பெறுவாய். என் சகோதரர்களை போன்று எங்கள் மூதாதையரின் சட்டங்களுக்காக நானும் என் உடலையும் உயிரையும் ஒப்படைக்கிறேன். எங்கள் நாட்டின் மீது விரைவில் இரக்கம் காட்டுமாறும் துன்பங்களாலும் சாட்டையடிகளாலும் அவர் ஒருவரே கடவுள் என நீ அறிக்கையிடுமாறும் அவரை மன்றாடுகிறேன். எங்கள் இனம் முழுவதன் மீதும் முறைப்படி வந்துள்ள எல்லாம் வல்லவருடைய சினம் என் வழியாகவும் என் சகோதரர்கள் வழியாகவும் முடிவுக்கு வருமாறும் அவரை வேண்டுகிறேன். அவருடைய ஏளன சொற்களால் எரிச்சல் அடைந்த மன்னன் சீற்றமடைந்தான். மற்ற அனைவரையும் விட அவரை மிக கொடுமையாக வதைத்தான். எனவே அந்த இளைஞர் ஆண்டவரிடம் முழு நம்பிக்கை கொண்டவராய் மாசற்ற நிலையில் மாண்டார். இறுதியாக தம் மக்களை தொடர்ந்து அந்த தாயும் இறந்தார். பழி பொருட்களை உண்ண யூதர்கள் கட்டாயத்துக்கு உள்ளானது பற்றியும் அதற்காக அவர்கள் பட்ட பாடு பற்றியும் இதுவரை எழுதியது போதும். 2 மக்கபேயர் பிரிவு 8. யூதா மக்கபேயும் அவருடைய தோழர்களும் யாருக்கும் தெரியாமல் ஊர்களில் நுழைந்து தங்களுடைய உறவினர்களை அழைத்து யூத நெறியில் பற்றுறுதியோடு இருந்த மற்றவர்களையும் சேர்த்து ஏறத்தாழ 6000 பேரை திரட்டினார்கள். அவர்கள் ஆண்டவரை துணைக்கு அழைத்து அனைவராலும் ஒடுக்கப்பட்ட மக்களை கண்ணோக்கும்படியும் இறை பற்றில்லாத மனிதரால் தீட்டுப்பட்ட கோவில் மீது இரக்கம் கொள்ளும்படியும் மன்றாடினார்கள். அழிந்து தரைமட்டமாகும் நிலையில் இருந்த நகரின் மீது இரக்கம் காட்டும்படியும் ஆண்டவரை நோக்கி முறையிடும் குருதியின் குரலுக்கு செவி சாய்க்கும்படியும் சட்டத்துக்கு எதிராக மாசற்ற குழந்தைகளை படுகொலை செய்ததையும் அவரது பெயரை பழித்துரத்ததையும் நினைவு கூறும்படியும் தீமை மீது அவருக்குள்ள வெறுப்பை வெளிப்படுத்தும்படியும் வேண்டினார்கள். மக்கபே தம் வீரர்களுக்கு முறையான பயிற்சி அளித்ததால் பிற இனத்தார் அவரை எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆண்டவருடைய சினம் அப்போது இரக்கமாக மாறியிருந்தது.
மக்கபே திடீரென வந்து நகரங்கள் ஊர்கள் தோறும் புகுந்து அவற்றுக்கு தீ வைப்பார். போர்த்திற முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கைப்பற்றிய பின் பல பகைவர்களை துரத்தி அடிப்பார். இத்தகைய தாக்குதலுக்கு இரவு வேளை மிகவும் ஏற்றதாக இருக்க கண்டார். அவருடைய பேராண்மை பற்றி பேச்சு எங்கும் பரவிற்று. யூதா சிறிது சிறிதாக முன்னேறி வருவதையும் மேன்மேலும் வெற்றி பெற்று வருவதையும் கண்ட பிலிப்பு அரசின் நலன்களை காக்க உதவிக்கு வருமாறு கிளேசிரியா பெனிசிய நாடுகளின் ஆளுநரான தாளமிக்கு மடல் எழுதினார். உடனடியாக பத்ரோக்கிலின் மகனும் மன்னனின் முக்கிய நண்பர்கள் ஒருவனுமான நிக்கானோரை தாளமி தேர்ந்தெடுத்து யூத இனம் முழுவதையும் அடியோடு அழிப்பதற்காக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 20,000 குறையாத வீரர்களுக்கு தலைவனாக அவனை அனுப்பி வைத்தான். படைத்தலைவனும் போர் தொழில் மிகுந்த பட்டறிவும் கொண்டவனுமான கோர்கியாவையும் அவனுடன் சேர்த்து அனுப்பினான். பிடிபடும் யூதர்களை அடிமைகளாக விற்பதால் கிடைக்கும் தொகையை கொண்டு ரோமையர்களுக்கு மன்னன் திரையாக செலுத்த வேண்டிய 80 டன் வெள்ளியை கொடுக்க நிக்கானோர் திட்டமிட்டான். எல்லாம் உள்ளவரின் தண்டனை தீர்ப்பு தன்மேல் வரப்போகிறது என்பதை எதிர்பாராத நிக்கானோர் 40 கிலோ வெள்ளிக்கு அடிமைகளை கொடுப்பதாக உறுதியளித்து யூத அடிமைகளை வாங்க வருமாறு கடலோர நகரங்களுக்கு உடனே சொல்லி அனுப்பினான். நிக்கானோரின் படையெடுப்பை அறிந்த யூதா அவனது படையின் வருகையை பற்றி தம்மோடு இருந்தவர்களிடம் கூறினார். கோழைகளும் கடவுளின் நீதியில் நம்பிக்கையற்றவர்களும் அவரை விட்டு ஓடினார்கள். மற்றவர்கள் தங்களிடம் எஞ்சியிருந்த உடைமைகள் அனைத்தையும் விற்றார்கள். போரிடும் முன்பே தங்களை விற்றுவிட்ட கொடியவனான நிக்கானோரிடமிருந்து தங்களை விடுவிக்குமாறு ஆண்டவரை வேண்டினார்கள். தங்கள் பொருட்டு ஆண்டவரின் வேண்டுதலை நிறைவேற்றாவிடனும் அவர் தங்கள் மூதாதையரோடு செய்திருந்த உடன்படிக்கைகளின் பொருட்டாவது அவர்கள் தாங்கியிருந்த தூய்மையும் மாட்சியும் மிக்க பேரின் பொருட்டாவது நிறைவேற்றும்படி மன்றாடினார்கள். மக்கபே தம் ஆள்கள் 6,000 பேரையும் ஒன்று திரட்டினார். பகைவரை கண்டு கலங்காதிருக்கவும் தகுந்த காரணமின்றி தங்களை எதிர்த்து வருகின்ற பெருந்திரளான பிற இனத்தார் முன் அஞ்சாமல் இருக்கவும் துணிவுடன் போரிடவும் அவர்களுக்கு அறிவுரை கூறினார். மேலும் சட்டத்துக்கு முரணாக பிற இனத்தார் திரு உரையுடத்தை தீட்டுப்படுத்தியதையும் இழிவுற்ற நகருக்கு கொடுஞ்செயல் புரிந்ததையும் தங்கள் மூதாதையருடைய வாழ்க்கை முறையை மாற்றியதையும் தங்கள் கண்முன் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். பிற இனத்தார் படைக்கலன்களையும் தீரச் செயல்களையும் நம்பி இருக்கின்றனர். நாமோ நம் எதிரிகளையும் ஏன் உலகம் அனைத்தையுமே ஒரு தலையசைப்பால் அளிக்கக்கூடிய எல்லாமல்ல கடவுளை நம்பியிருக்கிறோம் என்று அவர் கூறினார். மேலும் தம் மூதாதையருக்கு உதவி கிடைத்த நேரங்களை பற்றி அவர்களுக்கு எடுத்து சொன்ன போது சனகெரிப்பின் காலத்தில் 180,000 பேர் அழிந்தனர் என்று மொழிந்தார். பாபிலோனியாவில் கலாத்தியருக்கு எதிராக நடைபெற்ற போரில் 4,000 மாசிடோனியருடன் சேர்ந்து 8,000 யூதர்கள் மட்டுமே கலாத்தியரை எதிர்த்தார்கள். இருப்பினும் மாசிடோனியர் நொறுக்கப்பட்ட போது அந்த 8,000 யூதர்கள் விண்ணக இறைவனிடமிருந்து தங்களுக்கு கிடைத்த உதவியை கொண்டு 120,000 கலாத்தியரை கொன்றார்கள். மிகுந்த கொள்ளை பொருட்களையும் எடுத்துச் சென்றார்கள் என்றும் கூறினார். இத்தகைய சொற்களால் மக்கபே தம் ஆள்களுக்கு ஊக்கமூட்டினார். தங்கள் சட்டங்களுக்காகவும் நாட்டுக்காகவும் உயிரை கொடுக்க அவர்களை ஆயத்தப்படுத்தினார். அதன் பின் தம் படையை 4 பிரித்தார். ஒவ்வொரு பிரிவுக்கும் தலைவராக தம் சகோதரர்களான சீமோன், யோசேப்பு, யோனத்தான் ஆகியோரை ஏற்படுத்தி ஒவ்வொரு பிரிவுக்கும் 1,500 வீரர்களை ஒதுக்கினார். மேலும் திருநூலில் இருந்து உரக்க படிக்க எலையாசரை ஏற்படுத்தினார். கடவுளே நமக்கு துணை என்று கூறி போர் குரல் எழுப்பினார். பின்னர் முதல் படைப்பிரிவை தாமே நடத்தி சென்று நிக்கானோரை எதிர்த்து போர் தொடுத்தார். எல்லாம் வல்லவர் அவர்கள் பக்கம் நின்று போர் புரியவே 9,000 மிகுதியான எதிரிகளை அவர்கள் கொன்றார்கள். நிக்கானோரின் படையில் பெரும்பாலானோரை காயப்படுத்தி முடமாக்கினார்கள். பகைவர்கள் எல்லாரும் நிலை குலைந்து ஓடச் செய்தார்கள். தங்களை அடிமைகளாக வாங்க வந்தவர்களிடமிருந்து பணத்தை கைப்பற்றினார்கள். சிறிது தொலை பகைவர்களை துரத்தி சென்ற பின் ஏற்கனவே நேரமாகிவிட்டதால் அவர்கள் திரும்பி வர வேண்டியதாயிற்று.
அன்று ஓய்வு நாளுக்கு முந்தைய நாளாய் இருந்த காரணத்தால் நீண்ட தொலைவு அவர்களை துரத்தி செல்லும் முயற்சியை கைவிட்டார்கள். எதிரிகளின் படைக்கலங்களை ஒன்று சேர்த்து பொருள்களை பறித்து கொண்ட பின் ஆண்டவரை போற்றி நன்றி கூறி ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள். ஏனெனில் அவர் அந்நாள் வரை அவர்களை பாதுகாத்திருந்தார். அந்நாளில் அவர்கள் மீது தம் இரக்கத்தை பொழிய தொடங்கியிருந்தார். ஓய்வு நாளுக்கு பின் கொள்ளை பொருட்கள் சிலவற்றை போரில் துன்புறுத்தப்பட்டவர்களுக்கும் கைப்பெண்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் கொடுத்தார்கள். எஞ்சியதை தங்களுக்குள்ளும் தங்கள் பிள்ளைகளோடும் பகிர்ந்து கொண்டார்கள். இதன் பின் அவர்கள் பொதுவில் கடவுளிடம் கெஞ்சி மன்றாடினார்கள். தம் ஊழியர்களோடு முழுமையாக நல்லுறவு கொள்ளும்படி இரக்கமுள்ள ஆண்டவரை இறைஞ்சி வேண்டினார்கள். திமத்தையு பாக்கீது ஆகியோரின் படைகளோடு யூதர்கள் போராடிய போது அவர்களுள் 20,000 மிகுதியானவர்களை கொன்று அவர்களின் மிக உயர்ந்த கோட்டைகளுக்குள் சிலவற்றை கைப்பற்றினார்கள். மிகுந்த கொள்ளை பொருள்களுள் ஒரு பாதியை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள். மறுபாதியை போரில் துன்புறுத்தப்பட்டோர், ஆதரவற்றோர், கைம்பெண்கள், முதியோர் ஆகியோருக்கு பகிர்ந்தளித்தார்கள். எதிரிகளின் படைக்கலங்களை ஒன்று சேர்த்து மிக கவனத்துடன் அவை அனைத்தையும் போர் திறன் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் சேமித்து வைத்தார்கள். எஞ்சிய கொள்ளை பொருட்களை எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். திமத்தேயின் படைத்தலைவனை அவர்கள் கொன்றார்கள். அவன் மிக கொடியவன், யூதர்களை கடுமையாக துன்புறுத்தியவன். தங்கள் மூதாதையரின் நகரில் வெற்றி விழாவை அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்த போது ஏற்கனவே தூய இடத்தின் கதவுகளை தீக்கிரையாக்கி இருந்தோரை சுட்டரித்தார்கள். இவர்களுள் ஒரு சிறு வீட்டிற்குள் ஓடி ஒளிந்து கொண்ட கல்லிஸ்தேனும் ஒருவன். இவ்வாறு இவன் தன் தீ செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை அடைந்தான். யூதர்களை விலைக்கு வாங்கும்படி 1,000 மனிதர்களை கூட்டி வந்திருந்த மாபெரும் கயவனான நிக்கானோரை இழிந்தவர்கள் என்று அவனால் கருதப்பட்டவர்கள் ஆண்டவரின் துணையோடு தோற்கடிக்க அவன் தன் உயர்தர ஆடையை கலைந்தெறிந்து விட்டு தப்பியோடும் அடிமை போல் அந்தியோக்கியை அடையும் வரை நாட்டினோடு தனிமையில் ஓடினான். தன் சொந்த படையை அழித்து அவன் கண்ட பெரும் வெற்றி. எருசலேம் மக்களை அடிமைகளாக விற்று அதன் வழியாக கிடைக்கும் தொகையை கொண்டு ரோமையர்களுக்கு திரை செலுத்துவதாக உறுதி கூறியிருந்த நிக்கானோர் யூதர்களுக்கு ஒரு பாதுகாவலர் உண்டு என்றும் அவரால் விதிக்கப்பட்ட சட்டங்கள் அவர்கள் பின்பற்றுவதால் அவர்களை தோற்கடிக்க முடியாது என்றும் அறிக்கையிட்டான். ஒரு நிமிஷம் திரும்ப சொல்ல, ஒரு இடத்துல விட்டுட்டேன். இந்த சட்டங்களைன்றதுக்கு வேற சொல்லிட்டேன். எருசலேம் மக்களை அடிமைகளாக விற்று அதன் வழியாக கிடைக்கும் தொகையை கொண்டு ரோமையர்களுக்கு திரை செலுத்துவதாக உறுதி கூறியிருந்த நிக்கானோர் யூதர்களுக்கு ஒரு பாதுகாவலர் உண்டு என்றும் அவரால் விதிக்கப்பட்ட சட்டங்களை அவர்கள் பின்பற்றுவதால் அவர்களை தோற்கடிக்க முடியாது என்றும் அறிக்கையிட்டான். 2 மக்கள் பிரிவு 9. அக்காலத்தில் அந்தியோக்கு பாரசீக பகுதிகளிலிருந்து இழிவுற்ற நிலையில் பின்வாங்கினான். ஏனெனில் பெர்சபோலி என்னும் நகரில் புகுந்து கோவில்களை கொள்ளையடிக்கவும் நகரை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் முயன்றிருந்தான். உடனே மக்கள் படைக்கலன்களோடு தங்களை காத்து கொள்ள விரைந்தார்கள். அவனையும் அவனுடைய ஆள்களையும் தோற்கடித்தார்கள். இதனால் அந்தியோக்கு அப்பகுதி மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டு வெக்கத்தோடு பின்வாங்க நேரிட்டது. அவன் நிக்கானோருக்கு திமேத்தேயுவின் படைக்கும் நிகழ்ந்தவை பற்றி அறிய வந்தான். உடனே சீற்றம் கொண்டான். தன்னை துரத்தி அடித்தவர்களால் தனக்கு நேர்ந்த தீங்குகளை யூதர்கள் மேல் திருப்பிவிட எண்ணினான். ஆகவே தன் பயணம் முடியும் வரை எந்த இடத்திலும் நிறுத்தாமல் ஓட்டும்படி தன் தேரோட்டிக்கு கட்டளையிட்டான். ஆனால் விண்ணக இறைவனின் தீர்ப்பு அவனை தொடர்ந்தது. ஏனெனில் நான் எருசலேம் சென்றவுடன் அதனை யூதர்களின் கல்லறையாக மாற்றுவேன் என்று அவன் இரு மாப்புடன் கூடியிருந்தான். அனைத்தையும் காணும் ஆண்டவரும் இஸ்ரேலில் கடவுளுமானவர் கண்ணுக்கு புலப்படாத தீராத நோயால் அவனை வதைத்தார். அவன் மேற்சொன்னவாறு பேசி முடித்தவுடனே அவனது குடலில் தாங்க முடியாத வலியும் உள்ளுறுப்புகளில் பொறுக்க முடியாத நோவும் ஏற்பட்டன. கேட்டிராத பற்பல கொடுமைகளால் பிறருடைய குடல்களை வதைத்த அவனுக்கு இவ்வாறு நேர்ந்தது முறையே. இருப்பினும் அவனுடைய திமிர் எவ்வகையிலும் அடங்கவே இல்லை. அவன் மேலும் இருமாப்புற்றான்.
யூதர்களுக்கு எதிராக அவனது சீற்றக்கணல் பற்றி எரிந்தது. எனவே இன்னும் விரைவாக தேரை ஓட்டுமாறு கட்டளையிட்டான். ஆனால் மிக விரைவாக பாய்ந்து சென்று கொண்டிருந்த தேரிலிருந்து கீழே விழுந்தான். அந்த படுவீழ்ச்சியால் அவனது உடலின் ஒவ்வொரு உறுப்பும் துன்பத்துக்கு உள்ளாயிற்று. இவ்வாறு இயல்புக்கு மீறிய இருமாப்பால் துன்பப்பட்டு கடல் அலைகளுக்கு தன்னால் கட்டளையிட முடியும் என்று நினைத்தவன் உயர்ந்த மலைகளை துலாக்கோளில் வைத்து தன்னால் நிறுத்த முடியும் என்று கற்பனை செய்தவன் அந்தோ தரையில் வீழ்த்தப்பட்டான். கடவுளின் ஆற்றல் அனைவருக்கும் வெளிப்படும் வகையில் ஒரு தூக்கு கட்டிலில் வைத்து தூக்கி செல்லப்பட்டான். அக்கொடியவனின் உடலிலிருந்து புழுக்கள் ஒன்றாய் திரண்டு எழுந்தன. அவன் கடும் துன்பத்துயரோடு வாட குற்றுயிராய் கிடந்தபடியே அவனது சதை அழுகி விழுந்தது. அதிலிருந்து எழுந்த கொடிய நாற்றத்தால் அவனுடைய படை முழுவதும் அருவறுப்பு அடைந்தது. விண்மீன்களை தன்னால் தொட முடியும் என்று சற்று முன் எண்ணிக்கொண்டிருந்த அவனை பொறுக்க முடியாத நாற்றத்தின் பொருட்டு அப்போது எவனும் தூக்கி செல்ல இயலவில்லை. இறுதியில் மனமுடைந்தவனாய் தனது இருமாப்பை கைவிடத் தொடங்கினான். கடவுளால் தண்டிக்கப்பட்ட நிலையில் அறிவு தெளிந்தான். ஏனெனில் தொடர்ந்து பெரும் துன்பத்திற்கு உள்ளானான். தன் நாற்றத்தை தன்னாலே தாங்க முடியாத போது அவன் கடவுளுக்கு அடங்கியிருப்பதே முறை. அழிவுக்குரிய மனிதன் தன்னை கடவுளுக்கு இணையாக எண்ணுவது தவறு என்று கூறினான். அக்கயவன் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்தான். ஆனால் அவர் அவனுக்கு இரக்கம் காட்டுவதாக இல்லை. அப்பொருத்தனைப்படி திருநகரை தரைமட்டமாக்கி அதை கல்லறையாக்க விரைந்து வந்தவன் இப்போது அதற்கு விடுதலை கொடுக்க முடிவு செய்தான். யூதர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு கூட தகுதியற்றவர்கள் என்று கருதி அவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் காட்டு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இரையாக எரிந்துவிட திட்டமிட்டிருந்தவன் அவர்கள் எல்லாரையும் ஏதென்ஸ் நகரத்தாருக்கு இணையாக நடத்தவும் எண்ணினான். தான் முன்பு கொள்ளையடித்திருந்த திருக்கோவிலை அழகுமிக்க நேர்ச்சி படையல்களால் அணி செய்வதாகவும் தூய கலன்கள் அனைத்தையும் பன்மடங்காக திருப்பி கொடுப்பதாகவும் பணிகளுக்கான செலவுகளை தன் சொந்த வருவாயிலிருந்து கொடுப்பதாகவும் முடிவு செய்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக தானே ஒரு யூதனாக மாறுவதாகவும் மக்கள் குடியிருக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று கடவுளுடைய ஆற்றலை அறிக்கையிடுவதாகவும் உறுதி கூறினான். ஆயினும் கடவுளின் முறையான தண்டனை தீர்ப்புக்கு அவன் உள்ளானதால் அவனுடைய துன்பங்கள் எல்லா வகையிலும் குறைபடவில்லை. நம்பிக்கை முழுவதும் இழந்தவனாய் கெஞ்சும் மொழியில் ஒரு மடலை யூதர்களுக்கு வரைந்தான். அது வருமாறு மதிப்புக்குரிய யூத மக்களுக்கு அவர்களுடைய மன்னரும் படைத்தலைவனுமாகிய அந்தியோக்கு எல்லா நலமும் பெற வாழ்த்தி எழுதுவது. நீங்களும் உங்கள் மக்களும் நலமுடன் இருப்பீன். உங்கள் விருப்பப்படியே அனைத்தும் சிறப்பாக நடக்குமாயின் எனக்கு மகிழ்ச்சியே. என் நம்பிக்கை விண்ணகை இறைவனன் உள்ளதால் நீங்கள் என் மீது கொண்டுள்ள மதிப்பையும் நல்லெண்ணத்தையும் அன்புடன் நினைவு கூறுகிறேன். பாரசீகத்திலிருந்து நான் திரும்புகையில் ஒரு கொடிய நோயால் பீடிக்கப்பட்டேன். அதனால் உங்கள் அனைவருடைய பொதுநலனுக்கும் ஆவண செய்வது இன்றியமையாதது என்று கண்டேன். என் நிலையை குறித்து நான் மனமுடையவில்லை. ஏனெனில் நோயினின்று நலம் பெறுவேன் என்னும் நம்பிக்கை எனக்கு பெரிதும் உண்டு. என் தந்தை மலைநாடுகளில் தம் படையை நடத்தி சென்ற வேளைகளில் தமக்கு ஒரு பதிலாளனை ஏற்படுத்தியதை நான் அறிவேன். இதனால் யாதேனும் எதிர்பாராதது நடப்பினும் அல்லது விரும்பாத செய்திகள் வந்தாலும் அவருடைய ஆட்சிக்குட்பட்ட மக்களுக்கு தொல்லைகள் நேரா. ஏனெனில் ஆட்சி யாருக்கு உரியது என்பதை அவர்கள் அறிவார்கள். இது தவிர அண்டை நாட்டு மன்னர்கள், குறிப்பாக என் அரசின் எல்லை நாட்டு மன்னர்கள் தக்க வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் என்ன நடக்கப் போகிறது என கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே நான் என் மகன் அந்தியோக்கை மன்னராக ஏற்படுத்தியிருக்கிறேன். நான் மலைநாடுகளுக்கு விரைந்த போதெல்லாம் அவரை உங்களுள் பலருடைய பொறுப்பில் ஒப்படைத்து பரிந்துரைத்ததும் உண்டு. இங்கு நான் எழுதியுள்ளதை அவருக்கும் எழுதியுள்ளேன். ஆகவே பொதுவாகவும் தனிப்பட்ட முறையிலும் நான் உங்களுக்கு செய்துள்ள நன்மைகளை நினைவு கூர்ந்து என் மீதும் என் மகன் மீதும் இப்போது கொண்டுள்ள நல்லெண்ணத்தை நீங்களும் ஒவ்வொருவரும் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அவர் என் கொள்கைகளை பின்பற்றி உங்களை பண்போடும் மனிதநேயத்தோடும் நடத்துவார் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு.
இவ்வாறு கொலைக்காரனும் இறை பழிப்போனுமான அந்தியோக்கு மற்றவர்களுக்கு கொடுத்திருந்தவற்றை போன்றே கொடிய துன்பங்களை தானும் அனுபவித்த பின் அயல் நாட்டின் மலைகளில் மிகவும் இறங்கத்தக்க நிலையில் சாவை சந்தித்தான். அந்தியோக்கு நெருங்கிய நண்பனான பிலிப்பு அவனது உடலை வீட்டுக்கு எடுத்து சென்றான். பின்பு அவனுடைய மகனுக்கு அஞ்சி எகிப்திலிருந்த தாலமி பிளமோத்திடம் அடைக்கலம் புகுந்தான். 2 மக்கபேயர் பிரிவு 10. மக்கபேயையும் அவருடைய ஆள்களையும் ஆண்டவர் வழிநடத்தி செல்லவே அவர்கள் எருசலேம் கோவிலையும் நகரையும் மீட்டுக் கொண்டார்கள். அயல் நாட்டார் பொது இடங்களில் அமைந்திருந்த சிலை வழிபாட்டுக்குரிய பலிபீடங்களையும் கோவில்களையும் இடித்து தள்ளினார்கள். எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்திய பின் புதியதொரு பலிபீடம் எழுப்பினார்கள். கற்களில் இருந்து நெருப்பு உண்டாக்கி 2 ஆண்டு இடைவெளிக்கு பின் பலிகள் ஒப்புக் கொடுத்தார்கள். நறுமண புகை எழுப்பி விளக்கு ஏற்றி காணிக்கை அப்பங்களை படைத்தார்கள். இவை யாவும் செய்த பின் அவர்கள் குப்புற விழுந்து, இனி ஒருபோதும் இத்தகைய கேடுகள் தங்களுக்கு நேராதவாறு ஆண்டவரை வேண்டினார்கள். இனிமேல் எப்போதாவது அவர்கள் பாவம் செய்ய நேரிட்டால் அவரால் பரிவோடு தண்டிக்கப்படவும் கடவுளை பழிக்கின்ற பண்பாடு குன்றிய பிற இனத்தாரிடம் கையளிக்கப்படாதிருக்கவும் மன்றாடினார்கள். அயல் நாட்டார் கோயிலை தீட்டுப்படுத்தியதன் ஆண்டு நிறைவு நாளிலேயே, அதாவது கிஸ்லேவ் மாதம் 25 நாளிலேயே கோவில் தூய்மைப்பாட்டு விழா நடைபெற்றது. சில நாட்களுக்கு முன் அவர்கள் மலைகளிலும் குகைகளிலும் காட்டு விலங்குகளைப் போல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது கொண்டாடிய கூடார திருவிழாவை நினைவு கூர்ந்து இவ்விழாவையும் அதை போன்றே 8 நாளாக மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள். எனவே தலைகளால் அழகு செய்யப்பட்ட கழிகளையும் பசுங்கிளைகளையும் குறு தோலைகளையும் ஏந்தியவர்களாய் தமது திருவிடத்தை வெற்றிகரமாக தூய்மைப்படுத்தும்படி செய்த கடவுளுக்கு புகழ் பாக்கள் பாடி நன்றி செலுத்தினார்கள். யூத இனத்தார் அனைவரும் ஆண்டுதோறும் இவ்விழாவை கொண்டாட வேண்டும் என்று பொதுவில் சட்டம் இயற்றி முடிவு செய்தார்கள். எப்பிபான் என்று பெயர் பெற்றிருந்த அந்தியோக்கின் முடிவு இவ்வாறு அமைந்தது. அந்த கயவனுடைய மகன் அந்தியோக்கு யூபாத்தோரின் ஆட்சி காலத்தில் நடந்தவற்றையும் போர்களின் போது ஏற்பட்ட பேரிடர்களையும் இப்போது சுருக்கமாக காண்போம். யூபாத்தோர் ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது லீசியாவை ஆட்சியாளனாகவும் கூலேசிரியா பெனிசியா ஆகிய நாடுகளின் தலைமை ஆளுநராகவும் ஏற்படுத்தினான். முன்பு யூதர்களுக்கு இழைக்கப்பட்டிருந்த அநீதியை முன்னிட்டு அவர்களுக்கு நீதி வழங்குவதில் மாக்ரோன் என்று அழைக்கப்பெற்ற தாலமி முன்னோடியாக திகழ்ந்தான். அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்த முயன்றான். இதன் விளைவாக மன்னனின் நண்பர்களால் யூபாத்தோர் முன் அவன் குற்றம் சாட்டப்பட்டான். பிலமைத்தோர் தன்னிடம் ஒப்படைத்திருந்த சைப்ரஸ் நாட்டை கைவிட்டதாலும் அந்தியோக்கு எப்பிபானோடு சேர்ந்து கொண்டதாலும் துரோகி என்று எல்லாரும் தன்னை அழைப்பதை தன் காதால் கேட்டான். தன் பதவிக்கு ஏற்ற மரியாதையை பெற முடியாததால் நஞ்சு உண்டு தன் உயிரை மாய்த்து கொண்டான். கோக்கியா அப்பகுதிக்கு ஆளுநனான போது கூலிப்படையை அமர்த்தி வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் யூதர்களை தாக்கி வந்தான். மேலும் முக்கிய கோட்டைகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த இதுமேயரும் யூதர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தனர். எருசலேமில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர்களையும் ஏற்றுக்கொண்டு போரை தொடர்ந்து நடத்த முயன்றனர். ஆனால் மக்கபேயும் அவருடைய ஆள்களும் பொதுவில் வேண்டுதல் செய்து கடவுள் தங்கள் சார்பாக போரிடுமாறு மன்றாடிய பின் இதுமேயருடைய கோட்டைகளை நோக்கி விரைந்தார்கள். விறுவிறுப்போடு அந்த இடங்களை தாக்கி கைப்பற்றினார்கள். மதில் மேல் நின்று போராடிய அனைவரையும் துரத்தி அடித்தார்கள். தங்களை எதிர்த்து வந்தவர்களுள் 20,000 பேரையாவது வெட்டி கொன்றார்கள். முற்றுகையை சமாளிப்பதற்கு தேவையானவையெல்லாம் கொண்ட வலிமை வாய்ந்த 2 கோட்டைகளில் குறைந்தது 9,000 பேர் அடைக்கலம் புகுந்தார்கள். அப்போது மக்கபே அவற்றை முற்றுகையிட போதுமான ஒரு படையை, அதாவது சீமோன் யோசேப்பு ஆகியோருடன் சக்கேயையும் அவருடைய ஆள்களையும் விட்டுவிட்டு தமது உதவி மிகவும் தேவைப்பட்ட இடங்களுக்கு சென்றார். ஆனால் சீமோனுடைய ஆள்களுள் பணத்தாசை கொண்டவர்கள் கோட்டைகளில் இருந்த சிலரிடமிருந்து 210 கிலோ வெள்ளியை கையூட்டாக பெற்றுக்கொண்டு அவர்களுள் சிலரை தப்பியோட விட்டுவிட்டார்கள். நடந்தது பற்றி மக்கபேயுக்கு தெரிவிக்கப்பட்ட போது அவர் மக்களின் தலைவர்களை கூட்டினார்.
தங்களுக்கு எதிராக மீண்டும் போரிடும் பொருட்டு பகைவர்களை விட்டுவிட்டதன் மூலம் பணத்திற்காக தங்கள் உறவின் முறையினையே விட்டுவிட்டார்கள் என்று அவர்கள் மேல் குற்றம் சாட்டினார். இவ்வாறு காட்டிக் கொடுத்த அந்த ஆள்களை கொன்றார். இரு கோட்டைகளையும் உடனடியாக கைப்பற்றினார். தம் படைவழியால் தம் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கண்ட அவர் அந்த இரண்டு கோட்டைகளிலும் இருந்தவர்களுள் 20,000 மிகுதியானவர்களை கொன்றார். முன்பு யூதர்களால் தோற்கடிக்கப்பட்ட திமேதேயு எண்ணற்ற அயல் நாட்டவரை கொண்ட கூலிப்படையை திரட்டினான். ஆசியாவிலிருந்து மாபெரும் குதிரை படையையும் சேர்த்து கொண்டு யூதேயா நாட்டு படை வழியால் கைப்பற்றும் எண்ணத்தோடு வந்தான். அவன் நெருங்கி வந்தபோது மக்கபேயும் அவருடைய ஆள்களும் தங்கள் தலைமையில் புழுதியை தூவிக்கொண்டும் தங்கள் இடையில் சாக்கு உடை உடுத்திக்கொண்டும் கடவுளிடம் கெஞ்சி மன்றாடினார்கள். பலிப்பிடத்தின் முன் இருந்த படி மீது குப்புற விழுந்து தங்கள் மீது இரக்கம் காட்டவும் திருச்சட்டம் கூறுவது போல தங்கள் எதிரிகளுக்கு எதிரிகளாகவும் பகைவர்களுக்கு பகைவர்களாகவும் இருக்கவும் அவரை வேண்டினார்கள். வேண்டலுக்கு பின் தங்கள் படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் நகரில் இருந்து நெடுந்தொலைவு சென்றார்கள். எதிரிகள் இருந்த இடத்திற்கு அருகில் வந்ததும் அங்கு தங்கினார்கள். பொழுது புலர்ந்ததும் இரு படையினரும் போர் தொடுத்தனர். யூதர்கள் தங்கள் வெற்றிக்கும் புகழுக்கும் தங்கள் வலிமையை மட்டும் நம்பவில்லை, ஆண்டவர் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். மற்றவர்களுக்கு அவர்களது சீற்றமே படைத்தலைமையாய் இருந்தது. போர் கடுமையான போது ஒளிபொருந்திய 5 மனிதர்கள் போர்க்கடிவாளம் பூட்டிய குதிரைகள் மேல் அமர்ந்து யூதர்களை நடத்துவது போன்று பகைவர்களுக்கு விண்ணிலிருந்து தோன்றினார்கள். அந்த 5 மக்கபேயை சூழ்ந்து கொண்டு தங்கள் படைக்கலன்களால் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து காயப்படாதவாறு அவரை காப்பாற்றினர். பகைவர்கள் மீது அம்புகளையும் தீக்கணைகளையும் வீசினர். அதனால் பகைவர்கள் பார்வை இழந்து குழப்பம் அடைந்து சிதறுண்டு ஓட யூதர்கள் அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். 20,500 காலாட்படை வீரர்களும் 600 குதிரை வீரர்களும் கொல்லப்பட்டார்கள். கைரையா என்ற படைத்தலைவனுடைய நன்கு அரண் செய்யப்பட்ட கசாரா என்ற கோட்டைக்கு திமேதேயு தப்பி ஓடினான். அப்போது மக்கபேயும் அவருடைய ஆள்களும் எழுச்சியுற்று கோட்டையை 4 நாளாக முற்றுகையிட்டார்கள். கோட்டைக்கு உள்ளே இருந்தவர்கள் அதன் வலிமையில் நம்பிக்கை கொண்டு இழி சொற்களால் இறைவனை பழித்துரைத்துக் கொண்டிருந்தனர். 5 நாள் விடிந்த போது மக்கபேயின் படையைச் சேர்ந்த 20 இளைஞர்கள் இத்தகைய இறை பழிப்பை கேட்டு சீற்றம் கொண்டு துணிவுடன் மதிலை தாக்கி காட்டு விலங்கு போல சீறி பாய்ந்து தாங்கள் எதிர்கொண்டவர்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினார்கள். மற்றவர்கள் மேலே ஏறி சென்று எதிரிகளை சுற்றி வளைத்துக் கொண்டு கோட்டைகளுக்கு தீ வைத்தார்கள். அத்தீயை கிளறிவிட்டு இறைவனை பழித்தவர்களை உயிருடன் எரித்தார்கள். மற்றும் சிலர் கதவுகளை உடைத்து எஞ்சியிருந்த படை வீரர்களை உள்ளே நுழைய விட அவர்கள் நகரை கைப்பற்றினார்கள். ஒரு கிணற்றில் ஒளிந்து கொண்டிருந்த திமேதேயுவையும் அவருடைய சகோதரனான கைராவையும் அப்பல்லோவனையும் அவர்கள் கொன்றார்கள். இவற்றையெல்லாம் அவர்கள் செய்து முடித்த பின் இஸ்ரேல் மீது பேரிரக்கம் காட்டுபவரும் அதற்கு வெற்றியை வழங்குபவரும் ஆகிய ஆண்டவரை புகழ்பாக்களாலும் நன்றி பாடல்களாலும் போற்றினார்கள். இறைவனின் ஆசீர் பெற முன் வருவோம். எசேயாவின் புத்தகம் 49 அதிகாரம் 16 இறைவார்த்தை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன், உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் என்று சொன்ன கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.